காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம் வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதுவரையிலும் இந்த கூட்டணிக்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் இருக்கிறது. குறிப்பாக தேசிய தலைமை வந்த பிறகே மாநிலத்தில் திமுகவுடனான அந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அக்கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிரதகை பலமுறை பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய குழுவினர் இன்று மாலை தமிழ்நாடு வர உள்ளனர். இன்று மாலை அவர்கள் வரும்பொழுது முதலமைச்சரை நேரில் சந்திப்பு இருப்பதாகவும், அதே வேளையில் திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இன்றைய தினமே காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையொப்பமாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு பல முறையான அந்த அழைப்புகள் கொடுக்கப்பட்ட போதிலும் அந்த அழைப்பானது தேசிய கட்சி வரும் பொழுது இருக்கும் என்ற ஒரு சந்திப்பாக இருக்கும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தைக்கான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் காங்கிரசார் ஈடுபடக்கூடிய சூழலில் தேர்தலுக்கு இன்னும் குறுகிய நாட்களில் அந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதனால இன்றைய தினமே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் எனவும், எத்தனை தொகுதிகள் கேட்கப்பட்டிருக்கின்றது என்ற விவரங்களை இந்த தொகுதி பங்கீடு முடிந்ததுக்கு பிறகு சொல்லப்படும் என்பதையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிரந்தகை வெளியிட்டிருந்தார். இந்த சூழலில் ஜனவரி மாதம் நடைபெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவதற்காக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பாக காங்கிரசுடன் பேசக்கூடிய பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் முதலமைச்சரிடம் சந்தித்து திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுடைய தலைவர் டி ஆர் பாலு உள்ளிட்டவர்கள் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. இந்த ஆலோசனையானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னதாக காலையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு முதலமைச்சர் புறப்பட்டு சென்றிருந்தார். அந்த நேரத்தில் காங்கிரஸ் வரக்கூடிய பேச்சுவார்த்தை வரக்கூடியது உறுதி செய்யப்படாத நிலையில் தற்பொழுது அவர்கள் காங்கிரசினர் இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவதாக உறுதி செய்ததை அடுத்து தற்பொழுது இந்த கூட்டமானது முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக்காக அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தலைவர் டி ஆர் பாலு உள்ளிட்டவர் பங்கேற்று நடைபெற்று வருகிறது.